வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் சேர ஈரான் விண்ணப்பம். கடும் வெப்பம், தண்ணீர் உணவு இல்லை, கண்டெய்னர் லாரிக்குள் 46 சடலம் மீட்பு. இந்தியாவில் முடக்கப்பட்ட எங்கள் தூதரக சிற்பக்கங்கள் வெளியிடப்பட வேண்டும். இந்திய அணுகுமுறையில் மகளிர் வளர்ச்சி, மகளிர் தலைமைத்துவமே முக்கியமாக காணப்படுகின்றது. இலங்கையில் ஜூலை 10 அத்தியாவசிய சேவையாளர்களுக்கு மட்டுமே வெறிபொருள் வழங்கப்படும். ஜெர்மனியிலிருந்து இன்று ஐக்கிய அரபு அமீரகம் செல்கின்றார் மோடி. ஜோர்தானில் துறைமுகத்தில் விபத்து, 12 பேர் உயிரிழப்பு. உலக அளவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. காற்று மாசுபாடும் முன்கூட்டிய உயிரிழப்பும். நேட்டோ படை எண்ணிக்கை 8 அதிகரிக்கப்படும். ஈரான் இரும்பு ஆலையில் சைஃபர் தாக்குதல் நடத்தப்பட்டதால் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இனி தொடர்வென விரிவான செய்திகள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் இணைந்து பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் முக்கிய இடத்தில் உள்ள இந்த 5 நாடுகளும் பொருளாதார, அரசியல், வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களில் ஒருங்கிணைந்து செயற்படும் நோக்கத்தோடு பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனிடையே பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 14 கூட்டம் சீனாவில் கடந்த 23-24 தேதிகளில் நடைபெற்றதுடன் இதில் இந்திய பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயில் மூலமாக பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் அல்கீரியா, அர்ஜென்டினா, காம்போடியா, எகிப்து, எதியோப்பியா, பிஜி, இந்தோனேசியா, ஈரான், கஜகஸ்தான், மலேசியா, செனகல், தாய்லாந்து, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் விருந்தினர்களாக பங்கேற்றிருந்தது. இந்நிலையில் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் சேர ஈரான் விண்ணப்பித்துள்ளதுடன் இந்த விண்ணப்பத்தை பிரிக்ஸ் நாடுகள் ஏற்கும் பட்சத்தில் இந்த கூட்டமைப்பில் 6 நாடாக ஈரான் இணையும். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான் இணையும் பட்சத்தில் இந்த கூட்டமைப்பில் இணையும் முதல் வளைகுடா நாடு என்ற பெருமையை ஈரான் அடையும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் சாண்டியோகோவின் புறநகர் பகுதியில் ரயில் தண்டவாளம் அருகே நேற்று சந்தேகத்திற்கிடமான வகையில் கண்டெய்னர் லோரி நின்று கொண்டிருந்தது. மாலை 6 அப்பகுதிக்கு வந்த நகராட்சி ஊழியர் லோரி அருகே சென்று பார்த்தபோது கண்டெய்னருக்குள் இருந்து உதவி கேட்டாலும் குரல் கேட்டது. உடனடியாக இது குறித்தவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளதுடன் தகவலறிந்து சமூக இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஆளுநர்வமற்ற ஒதுக்குப்புறமான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியின் கண்டெய்னரை திறந்து பார்த்தார். அப்போது அந்த கண்டெய்னருக்குள் 50 மேற்பட்டோர் மயங்கினியில் கிடந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்ததுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவத்துறையினர் கண்டெய்னரில் இருந்தவர்களை பரிசோதித்ததில் 46 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும், மேலும் மயக்கமடைந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த 4 குழந்தைகள் உட்பட 16 பேரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பினார்கள். இந்த கண்டெய்னர் லாரி மெக்சிகோவில் இருந்து வந்ததும் லாரிக்குள் இருந்த அனைவரும் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழையும் நோக்கத்தோடு வந்த அகதிகள் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. கடுமையான வெப்பம், மூச்சு திணறல் உள்ளிட்ட காரணங்களினால் லாரி கண்டெய்னர் உயிரிழந்த 46 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட செய்திகள் கூறுகின்றது. இந்தியாவில் முடக்கப்பட்ட எங்கள் தூதரகங்களின் டுவிட்டர் பக்கங்களை மீட்டெடுக்க வேண்டும் என டுவிட்டர் நிறுவனத்திற்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கோரிக்கை விடுத்தது. ஈரான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் பாகிஸ்தான் தூதரக டுவிட்டர் பக்கங்கள் இந்தியாவில் முடக்கப்பட்டு உள்ளது. இந்த டுவிட்டர் பக்கங்களை மீட்டெடுக்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது. 48 இயேசுவன் மாநாடு ஜெர்மனியில் உள்ள கிளாக்ஸ் இஸ்மா நகரில் நடைபெற்று வருகின்றது. இதில் கலந்து கொள்ளும்படி பிரதமர் மோடிக்கு ஜெர்மனி அதிபர் ஒலாப் ஸ்கோல்ஸ் விடுத்த அழைப்பினை ஏற்று பிரதமர் மோடி ஜெர்மனி சென்றார். ஜெர்மனியில் நடைபெறும் G7 மாநாட்டில் சுற்றுச்சூழல், எரிசக்தி, காலநிலை, உணவு, பாதுகாப்பு, சுகாதாரம், பாலின சமத்துவம் மற்றும் ஜனநாயகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியிருந்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பேசும்போது வலிமையுடன் ஒன்றிணைவோம், உணவு பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவத்தில் முன்னேற்றம் என்ற தலைப்பில் பேசினார். இதில் அவர் பேசும்போது பாலின சமத்துவம் பற்றி கவலை கொள்ளும் இன்றைய சூழலில் இந்தியாவின் அணுகுமுறையானது மகளிர் வளர்ச்சி என்பதிலிருந்து மகளிர் தலைமையிலான வளர்ச்சி என உருமாறியுள்ளதாகவும், கொரோனா பெருந்தொற்றின் போது முன்களப் பணியாளர்களாக பெண்கள் ஆற்றிய பணியை புகழ்ந்து பேசினார். பெருந்தொற்று காலத்தில் 60 மேற்பட்ட இந்திய பெண்கள் முன்களப் பணியாளர்களாக செயற்பட்டு மக்களை பாதுகாத்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது தெரியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்நிய செலாவணி பற்றாக்குறையை அடுத்து தொடர்வினையாக ஏற்பட்ட பிரச்சினைகளால் இலங்கை தவித்து வருகின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடர்ந்து மக்களின் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இலங்கையில் ஜூலை 10 வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்கப்படும் என இலங்கை அரசு அறிவித்ததுடன், அதன்படி இன்று முதல் ஜூலை மாதம் 10 வரை அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது.
நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். மேலும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை நகர்ப்புற கல்வி நிலையங்கள் இயங்காது என்றும் ஏனைய அனைத்து சேவைகளும் முடக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளதுடன் இதனிடையே மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது சார்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றது. G7 மாநாடு ஜெர்மனியின் எல்மாவ் நகரில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உட்பட 7 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி ஜெர்மனி சென்றதுடன் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ஜெர்மனியிலிருந்து இன்று ஐக்கிய அரபு அமீரகம் செல்கின்றார். அங்கு ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீது அல் நஹானை சந்திக்கின்றதுடன் பின்பு அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். யோர்தான் நாட்டின் அக்வாபா துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலொன்றில் கிரேன் ஒன்றின் உதவியுடன் பெரிய அளவிலான உருளை ஒன்று இறக்கப்பட்டு உள்ளது. இதில் திடீரென அந்த உருளை கிரேனிலிருந்து நழுவி கப்பலில் விழுந்தது. இந்த சம்பவத்தில் மஞ்சள் நிற விஷவாயு பெருமளவில் பரவி அந்த பகுதியை சூழ்ந்ததுடன் இதை தொடர்ந்து துறைமுக பணியாளர்கள் அந்த பகுதியிலிருந்து தப்பியோடினார்கள். துறைமுகத்தில் அருகே உள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டதுடன் குடியிருப்பில் வசித்தவர்கள் வீடுகளிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் முதலில் 5 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு தற்போது 10ஆக அதிகரித்து உள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு அந்நாட்டு பிரதமர் பிஷர் கவ்ஜோன் மற்றும் உள்துறை மந்திரி மஜன் அல் பராயா ஆகியோர் சென்றுள்ளார்கள். விஷவாயு கசிந்த உருளை கீழே விழுந்த சம்பவத்தில் 234 பேர் படுகாயமடைந்து உள்ளதாக குடிமக்கள் பாதுகாப்பு செய்தியாளர் ஆமரல் சட்டாவி தெரிவித்திருந்தார். சீனாவின் உகான் நகரில் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் முதன்முறையாக கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டு வெளியுலகிற்கு தெரிய வந்தது. தற்போது கொரோனா வைரஸ் 235க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் உருமாற்றமடைந்து பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. உலகம் முழுவதும் 2 ஆண்டுகளுக்கும் கூடுதலாக கொரோனா பாதிப்புகள் தீவிர அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது. டெல்டா பிளஸ் ஒமிக்ரோன் என்று உருமாறி வரும் வகைகளால் பல நாடுகளில் கொரோனா பரவல் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,95,39,293 அதிகரித்தது. இந்த எண்ணிக்கை நேற்று 54,89,35,393 இருந்தது. தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 1,87,56,796 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 542,44,30,716 பேர் குணமடைந்து உள்ளார்கள். எனினும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரையில் 63,51,781 பேர் உயிரிழந்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளதன் காரணமாக முன்கூட்டிய உயிரிழப்பு 20% வரை அதிகரித்துள்ளதாக ஆய்வறிக்கையில் கூறப்படுகின்றது. காற்று மாசுபாடு குறித்த ஆய்வறிக்கை அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் அண்மையில் வெளியிட்டதுடன் ஈரானில் உள்ள சுமார் 50,045 ஏழை மக்களிடம் 15 ஆண்டுகளுக்கு மேலான தொடர் கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் ஆய்வின் முக்கிய விவரங்கள் வெளியிடப்பட்டது. மாசடைந்த காற்றை நீண்ட காலத்திற்கு சுவாசிப்பதால் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவும் விறகு மூலமாகவோ மண்ணெண்ணெய் அடுப்பு மூலமாகவோ சமைப்பவர்கள் முன்கூட்டி உயிரிழப்பது 23% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காற்று மாசுபாட்டால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கும் வாய்ப்பு 36% அதிகரித்து உள்ளதுடன் மருத்துவமனைகளிலிருந்து வெகு தூரம் வசிப்பவர்களும் போக்குவரத்து அதிகமாக உள்ள சாலைகளுக்கு அருகே வசிப்பவர்களும் உயிரிழக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ஏழ்மை நாடுகளிலும் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளிலும் வசிப்போர் அதிக வாய்ப்புகளை எதிர்கொள்கின்றதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டது. நேட்டோ அமைப்பின் அதிவிரைவு படையினரின் எண்ணிக்கை 8 மடங்கு அதிகரிக்கப்படும் என அதன் தலைவர் ஜென்ஸ் அவர்கள் தெரிவித்தார். நேட்டோ அமைப்பின் உச்சிமாநாடு ஸ்பெயினில் மெட்ரிக் நகரில் இருந்த வார இறுதியில் நடைபெறவுள்ளதுடன் இதை முன்னிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு குறிப்பிடப்பட்டது. நேட்டோ அமைப்பின் அதிவிரைவு படையினரின் எண்ணிக்கை இப்போதுள்ள 40,000 3,00,000 உயர்த்தப்படும். ஸ்பெயினில் நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டில் உக்ரைனுக்கு கூடுதல் உதவிகள் அளிக்க நேட்டோ நாடுகள் ஒப்புக்கொள்ளும் எனவும் எங்கள் பாதுகாப்பிற்கு ரஷ்யா அச்சுறுத்தலாக உள்ளது எனவும் உறுப்பு நாடுகள் திட்டவட்டமாக தெரிவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கின்றதாக இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் அரசுக்கு சொந்தமான இரும்பு ஆலையில் சைஃபர் தாக்குதல் நடத்தப்பட்டதையடுத்து அங்கு உற்பத்தி நிறுத்தப்பட்டது. நாட்டின் முக்கியமான தொழில்துறையில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய சைஃபர் தாக்குதல் இதுவாக காணப்படுகின்றது.
இது குறித்து அரசுக்கு சொந்தமான குசிஸ்தான் இரும்பு ஆலை திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, சைபர் தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் ஆலையை தொடர்ந்து இயக்க முடியாது என நிபுணர்கள் கண்டறிந்தார்கள். இதையடுத்து அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை ஆலை மூடப்படும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆலையின் இணையதளமும் செயற்படவில்லை என கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளமுடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.